ரிசர்ச் மெத்தடாலஜி, ரோல் ஆஃப் சோசியல் மேப்பிங் இன் ஐஸ்பர்க் ஃபினாமினான் கேசஸ். பொதுவாக அது உடல்நலம் சார்ந்ததாக இருக்கலாம், சட்டம் சார்ந்ததாக இருக்கலாம், மருத்துவம் தான், அறிவியல், சமூகம், உளவியல், அரசியல் அறிவியல், எந்த ஒரு வளர்ச்சி திட்டம்னாலும் உலக நாடுகள் அதை வந்து தீர்வு நோக்கிய பயணத்துக்கு பயன்படுத்துகிற முக்கியமான ரிசர்ச் மெத்தடாலஜி, டூல்ஸ் ஆஃப் ஸ்டடி, ஹைப்போதீசிஸ்க்கும் நல் ஹைப்போதீசிஸ்க்கும் முக்கியமான இன்க்ரீடியண்ட்டாக கருதப்படக்கூடியது சோசியல் மேப்பிங். ஒரு சோசியல் மேப்பிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா, ஒரு வில்லேஜை நம்ம எல்லாரும் போய் சுற்றி பார்க்குறோம் அப்படின்னா, சுற்றி பார்த்துட்டு வந்த பின்னாடி நம்ம மைண்டில் இருக்கக்கூடியதை அந்த அங்கே இருக்கக்கூடிய கிராமப்புற மக்களை வச்சே நம்ம ஒரு வரைபடம் வரைவோம்ல. அதே போல் சர்வதேச நாடுகளும் ஊடகங்களை, மீடியாக்களை, நான் சொல்வது மனிதவளம் இண்டெக்ஸ், ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ், அதில் முன்னேறின நார்வே போன்ற நாடுகள் கடைபிடிப்பது தங்கள் நாட்டில் ஏற்படக்கூடிய க்ரைம் எதுவாக இருந்தாலும் சரி, அல்லது ஹெல்த் ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி, எல்லாத்திற்கும் இந்த சோசியல் மேப்பிங் அப்படின்ற அந்தந்த சமூக மக்களின் முழு பங்கேற்புடன் கூடிய தீர்வை நோக்கிய வளர்ச்சி திட்டங்கள், மனிதவள மேம்பாட்டு பங்களிப்பு குறியீடுகளாக, அதில் முக்கியமானது ஐஸ்பர்க் ஃபெனாமினான். நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம் டைட்டானிக் படத்தில் ஒரு தூரத்தில் இருக்க ஒரு பனிமலையோட சிகரம் தான் லைட்டாக தெரியும், ஆனால் அதுக்கு கீழே மிகப்பெரிய இமயமலையில் ஒரு பனிமலை இருக்குதுன்னு கேப்டன் வந்து திடீர்னு சொல்லுவார். அதே போல் தான் சமூகத்தில் இருக்கும் எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு பிரச்சனை வெளியில் லைட்டாக தெரியுதுன்னா, அதற்கு பின்னாடி மாபெரும் மலையளவு கடலளவு அந்த பிரச்சனை வேரூன்றி சமூகத்தில் இருக்குன்னு அர்த்தம். அது அறிவியலுக்கும் பொருந்தும், சமூகத்திற்கும் பொருந்தும். அதுதான் ஐஸ்பர்க் ஃபெனாமினா. இதை சர்வதேச நாடுகள், ஐநா சபையும் கூட ஊடகங்களை எல்லா நாடுகளும் பயன்படுத்துவது வந்து அந்த மனிதவள மேம்பாடுன்னு சொல்லக்கூடிய ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸை மேம்படுத்துவதற்காக மட்டுமே ஊடகங்களை மற்றும் அரசு எந்திரத்தோட கருவிகளான நிர்வாகத்துறை, ஆர்மி, போலீஸ் எல்லாத்தையுமே பயன்படுத்துவது மனிதவள குறியீட்டுக்கு மட்டும்தான் சர்வதேச நாடுகள். அதில் முக்கியமான பங்கு வகிக்கக்கூடியது மீடியா நான்கு தூண்கள். இந்த ஐஸ்பர்க் ஃபெனாமினான் மாதிரி இருக்கக்கூடிய சின்ன சின்ன சமூகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்வு நோக்கி கொண்டு போய் அதை மக்கள் பங்கேற்போட, பீப்புள் பார்ட்டிசிபேஷனோட, சோசியல் மேப்பிங் மூலமாக சரி செய்யக்கூடிய ஒரு சயின்டிஃபிக் அனாலிட்டிக்கல் கேஸ் ஸ்டடி. அதை பற்றி நான் அடுத்தடுத்ததில் பகிர்ந்துக்கிறேன். ஃபீல் ஈஸ் தட்ஸ் த ஹெல்த், கோ கட் ரூல் ஒரு ஓனர்னா. தேங்க்யூ.